மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம செடி பத்தி கத்துக்க போறோம். நீங்க வந்து செடியில வந்து தொட்டி தான் இப்பலாம் நீங்க யூஸ் பண்றீங்க. ஆனா தொட்டில இப்ப வேஸ்ட் ஆயிடுச்சு செடிக்கு. தொட்டில வச்சு நம்ம பண்ணா ஏதாவது புயல் மழைலாம் வந்து காத்து அடிச்சா வந்து லைன் ஏதாவது கோடு போட்டு அப்படியே உடஞ்சி போயிடும். அப்புறமா வந்து நீங்க வந்து ग्रो बैग्स इतना ग्रो बैग्स आमज़ॉन ट्वेंटी पीस के ग्रो बैग्स यूज़ पड़नों अटिचा मलला पेजा अब स्ट्रांगा अब वेल पाती अब रोम हीटा आना पाती ग्रोक अब इतना मारे अब जिल जिलूंत पाता जिल ना एल ना जिल सूडा और ना कूड़ा भयंकर जैम वेल अब अड़कू जिल जिलता सूडा नहीं ना स्पेस நல்லா எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இது இத அதை விட பெரிய க்ரோ பேக் பாருங்க உள்ள நான் சொன்ன மாதிரி நாலு ஓட்டை இருக்கு பாத்தீங்களா இதுல தான் ஓட்டை இருக்காது இல்ல ஓரத்துல தான் ஓட்டை இருக்கு பாத்தீங்களா இங்க ஒன்னு இங்க ரெண்டு அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்ல ரெண்டு ஓட்டை மட்டும் தான் அப்புறமா அத வந்து அப்படியே உள்ளே அப்படியே போட்டு வச்சிருக்காங்க அந்த பேக்ல தான் அப்படியே சைடுல போட்டு வச்சிருக்காங்க பாருங்க பாருங்க 1 2 3 4 5 6 மொத்தம் 6 இருக்கு இப்போ வந்து நீங்க க்ரோ பேக்ல வெச்சா நல்ல ஸ்ட்ராங்கா நிக்கும் அதனால தான் நான் வந்து இதான் இருக்குது ஒரே ஆப்ஷன் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குிறதுக்கு நீங்க வந்து செடியெல்லாம் நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் அப்பதான் நல்லா வாடாம அப்படியே நல்ல பச்சையா இருக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க தண்ணி ஊத்தாம அப்படி எல்லாம் வெச்சிருந்தீங்கனா மழைல பெய்யும்போது அதுக்கும் தண்ணி கிடைக்கும் இல்லையா ஆனா வந்து மேலே ஷெட் வந்து ஒன்னு வெப்போம் அதுக்குள்ள வெச்சா ஓட்டை உருவாக்கணும் ஓட்டை உருவாக்கலனா அப்படி அதுக்கு தண்ணியே கிடைக்காது அப்புறமா ஒரு நாளே வாடி போய்டும் ஆனா க்ரோ பேக்ல வெச்சா அந்த மாதிரி ஆகாது அமேசான்ல அங்க வந்து இந்த க்ரோ பேக் மேல சர்ச் இன் பாப்பீங்க அத டைப் பண்ணுங்க க்ரோ பேக்னு இந்த மாதிரி க்ரோ பேக்ஸ் இருக்கும் பாருங்க பச்சையா அந்த வெள்ளை கலர்ல இருக்கும் இது பார்க்கவே ரொம்ப சாஃப்ட்டா ஜில்லுன்னு இருக்கும் நீங்க இத நீங்க வந்து இத வாங்கிட்டு நல்லா தொட்டு பாருங்க இப்பவே நல்லா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கு நீங்க வந்து இதல வந்து பிளான்ட்ஸ்ல வெச்சீங்கனா வாடாம அப்படியே இருக்கும் ஒரு நாள் வந்து நீங்க தண்ணி ஊத்திட்டு காலையில வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரே அதிர்ச்சியா இருக்கும் எப்படி உள்ள பூ இந்த பீக்கங்கலாம் பூத்துருக்குற அத வந்து நீங்க ஒரு நாளே கடையில கூட வித்துக்கலாம் கடையில வித்தி 500 ரூபாய் 600 ரூபாய் 120 அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் நீங்க அதை வெச்சு பெரிய வீடா கட்டலாம் இதே மாதிரி போயிட்டு இந்த வாழ்க்கையில முன்னேறி நீங்க வந்து பெரிய வீடா கட்ட ஆரம்பிப்பீங்க அப்புறமா நீங்களும் பணக்காரங்களா இருக்கலாம் ஆனா நீங்க தொட்டில வச்ச அந்த மேல வேலைக்கே ஆகாது ஆனா நீங்க சாமி கிட்ட வேண்ட வேண்டியதா இருக்கு பணக்கார சாமின்னு ஆனா க்ரோ பேக்ல வெச்சா சீக்கிரமே ஒரு நாளே வளர்ந்துரும் அதனால நீங்க க்ரோ பேக்லயே வைங்க அதான் உங்களுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து நல்லா செடி ஸ்டெம்மெல்லாம் வளரும் நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது அது ஒரு ஆப்ஷன் அதிகமாக தண்ணி ஊற்றினா வாடி போயிடும் ஆனால் க்ரோ பேக் மட்டும் ஒன்றும் ஆகாது இந்த மாதிரி மழை புயல்லாம்
அந்த தொட்டி வந்து அப்படியே சாஞ்சிரும், அப்புறமா கோடு வேற வந்துருக்கும். இது அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். நீங்க ஷெட்டுக்குள்ள தானே வைப்பீங்க பணம் தருணும்னா, ஆனால் நீங்க வெளியிலேயே வைக்கலாம். வெளியில வச்சு அப்படியே ஏதோ அடியில் க்ளூ போட்டு ஓட்ட மாதிரி அப்படியே நிற்கும். ஆனால் இது மட்டும் கொஞ்சம் ஆடும், ஆனால் ஆனால் செடியெலாம் ஒன்றும் ஆகாது. அப்புறமா காலையெல்லாம் வந்து பார்த்தா நல்லா பீர்க்கங்காயெல்லாம் வந்திருக்கும். அப்புறமா நீங்கள் க்ரோ பேக்கில் வைங்க, அமேசான் ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கல, பாய், சீ யூ.